योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार ஆன்சர் பண்ணிட்டு வந்தா கூட அதனால சொல்றேன். அது மூணு நாலு பேர் கேட்டு நல்லா தெளிவா ஆன்சர் பண்ணா பரவாயில்ல. அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு விடை தான் இருக்க முடியும், மூணு விடை இருக்க முடியாது. மூன்றும் சரிதான் சொன்னார். எப்படின்னா, இவன் இந்த ஸ்தூல சரீரத்தில் 100 ஆண்டுகள் இருப்பான். ராகவேந்தர் ஜீவசமாதி கரெக்டா 100 வயசு ஆனவன். இந்த ஸ்தூல சரீரம் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும். 300 ஆண்டுகள் இவன் எழுதிய கிரந்தங்கள் இருக்கும். ராகவேந்தர் நிறைய எழுதியிருக்கிறார். இது 300 ஆண்டுகள் இந்த கிரந்தங்கள் இருக்கும். இந்த மந்திராலயம் 1000 ஆண்டுகள் இருக்கும். இதான் ராகவேந்தர் ரிவீல் பண்ணு. எனவே நான் சொல்றேன், காணி மடம் 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இருக்கும். பொன் காமராஜ் துவங்கி வச்சிருக்கிறாரு, இவர் தொடர்வாரு. உங்க பேரன் பேத்தி பூட்டனுக்கு தொடரும், இது நிற்காது. காணி மடத்துக்கு எண்டே கிடையாது. காணி மடம் அது அது இது மாதிரி அர்த்தநாரி மாதிரி ஆதி, அது இங்கே துவக்கம் கிடையாது, எண்டும் கிடையாது, போய்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட் இன்ஃபினிட்டுக்குள்ளே போகிறது. ஏன்னா யோகி இன்ஃபினிட், அவருடைய மந்திராலயம் இன்ஃபினிட்டாக இருக்கும். 1000 ஒரு கணக்குக்காக சொன்னது. சாமியை பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு நம்ம பாடுறோம், சாமியை நம்ம கணக்கு கிடையாது. எனவே இந்த காணி மடத்துக்கு கணக்கே கிடையாது. இது இருக்கும் எல்லா யுகங்களிலும் அண்ணாமலை இருப்பது போல காணி மடமும் இருக்கும். அதனால இங்கே மந்திராலயம் பேர் வச்சாங்க. இந்த மந்திராலயங்கிற பேரை சாமி ஏன் தூக்கி வச்சாருன்னா, சாமிக்கு தெரியாதா பொன் காமராஜ் மனசுக்குள்ளவே என் மந்திராலயத்தை கொடுத்தாரு, எல்லாம் ஒரு கணக்கு தான். ஏன்னா இது 1000 ஆண்டுகள் நிற்க போகுது, கடந்து நிற்கும். இது வேற கணக்கு, இது 5000 கணக்கு, இந்த திருவண்ணாமலை கணக்கு, எல்லா கணக்கு சேர்ந்து இது ஒரு பெருங்கணக்காக இருக்குது. எனவே இந்த காணிமடம் நிற்கும். இதான் ஃபியூச்சர் ஆஃப் காணிமடத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பொறி. இதை வச்சு 1.5 மணி நேரம் பேசலாம், அது வேற விஷயம். ஏன்னா இது ஒரு ஒரு லைன், ஒரு லைன் தான். இதை நான் இந்த இதன் வழியாக அன்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காணிமடம் என்பது உங்கள் எல்லா கால்குலேஷனுக்கும் நீ நிற்காது. ஏன்னா இட் இஸ் பியாண்ட் ஆல் யுவர் ஹியூமன் கால்குலேஷன்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் அ டிவைன் பிளான், திஸ் இஸ் அ டிவைன் எக்ஸிக்யூஷன், இட்ஸ் எ டிவைன் எலிவேஷன். இதை உங்கள் அறிவை கொண்டு அழைக்க முடியாது. இது வேறு இடம், இது வேறு லெவல். இப்போ பிள்ளைகள் இது வேறு லெவல், இது யாராலும் கணிக்க முடியாது. இது வேறு விஷயம். இதை யோகி வேறு விஷயத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். கேட்டது கிடைக்கும் உறுதி. அவர் இந்த சிலை முன்னின்று எதை கேட்டாலும் கிடைக்கும். இது பகவான் கணேசனா வச்சு எழுத்து மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எழுதி கொடுத்துருக்காரு. எழுதி வந்திருக்கு, எழுதி வாங்கலை, எழுதி வந்திருக்கு. நம்ம எழுதி வாங்குற ஆட்கள் இல்லை, எழுதி வந்திருக்கு, அவ்வளோதான். அதான் விஷயம். எனவே காணி மடம் என்பது பகவானுடைய சங்கல்பம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அவர் தேர்ந்தெடுத்த அர்ஜுனன் பொன் காமராஜ் சாமி. பாஞ்ச சன்னியம் ஜனம்ல, அது அவர் யோகியினுடைய பாஞ்ச சன்னியம் அவர். இன்றைக்கி அவர் எனக்கு ஏங்க எவ்வளோ பெரிய மரியாதை. அந்த நாமத்தை கொண்டு இன்றைக்கும் 60-40 வயதில் ஆரம்பித்து 50-60 வயது போயிட்டே இருக்கு, நாமும் போய்கிட்டே இருக்கு. வீதி வீதியாக தெருத்தருவா, வீடு வீடா அந்த நாமத்தை கொண்டு விதைச்சிட்டு இருக்கிறார். திஸ் இஸ் யோகி ராம் சுரத்குமார் மிஷன். இந்த நாமத்தை யார் கொண்டு 8 திக்கிலும் கொண்டு சேர்க்கிறாரோ, ராமமூர்த்தி வீட்டுக்கு நள்ளிரவு 12 மணிக்கு போய் தட்டி எழுப்பி நாமத்தை சொல்கிறாரோ, அதுதான் வெற்றி, அதுதான் விஷயம். இங்கே காலம்லாம் கிடையாது, காலத்தை கடந்த ஒரு கணக்கு. இதுதான் காணிமடம். இந்த தலத்தில் இருந்து இதை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், உள்ளிருந்து பேசுகிறேன். வெறும் வார்த்தை அல்ல, வெறும் வாக்கல்ல, இது உள்ளிருந்து வருகின்ற விஷயம். இதுதான் உண்மை. காணிமடம் நிற்கும், நிலைக்கும். இந்த ஜெயந்தியில் பாருங்கள், எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த காணிமடம் ஜெயந்தி வழக்கம் போல் எல்லோரும் கூடியிருக்க நடக்கிறது. இங்கே எதுவுமே பாதிக்கலை. எப்போதும் போல் ஜெயந்தி நடத்திட்டுருக்கோம். எப்போதும் போல விசிறிசங்கர் செல்லமாக வந்து முதல் நாள் 15 பண்ணுறோம், பேசவும் செய்கிறோம். இதுதான் காணிமடம். எதுவும் காணிமடத்தை பாதிக்காது, எல்லாம் தாண்டி காணிமடம் நிற்கும், காலத்தை வென்று நிற்கும். இதுக்கு தான் சுவாமி இதுக்கு மந்திராலயம்ங்கிற பேரை வச்சுருக்கிறோம். சாதாரண விஷயம் அல்ல. இங்கே நம்பூதிரி பூஜை பண்ணணும், இது கூட சாமியுடைய டிக்டேஷன். சாமியுடைய எந்த ஆலயத்திலும் சாமி இந்த கண்டிஷன் போடலை. இந்த ஒரு ஆலயத்துக்கு தான் யார் பூஜை பண்ணணும்னு போட்டிருக்காரு, நம்பூதிரி. நமக்கு உமா வரணும்ல, பிஎம்பிச்சு வரணும்ல, அதுக்கு அப்பவுமே சாமி குறிச்சிட்டாரு. உமான்னு ஒரு பிள்ளை வரும், அது பி முடிக்கும், அது இந்த காணிமடத்திலேயே வளரும், அந்த குழந்தை அது விருட்சமாகும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம். உண்மையிலே அவர் காலையும் கையை தொட்டு வணங்கணும். அந்த நம்பூதிரி குடும்பத்தை நல்லா வைக்கணும்னு சாமி சொன்னார். அது சாட்சி என்னுடைய உமா.
உமாவும் விஷ்ணுவும் வந்து ரெண்டு கண்கள் காணி மடத்துக்கு. ஏன்னா இவன் மறக்க மாட்டேன், நீங்களும் விட்டக்கூடாது. என்ன எவ்வளவு ஒசரம் போனாலும் முதப்படியே மறந்துடக்கூடாது. 3000 படி போகலாமா, முதப்படியே மறந்துடக்கூடாது. முதப்படி காணி மடம் தான். இதான் முதல் ஆலயம், முதல் ஆலயம் சார். இன்னைக்கு எல்லாரும் எளிதாக பேசுகிறோம் சார். 80களில் 90களில் உசுரோடு இருக்க சாமிக்கு கோயிலான்னு கேட்ட ஊர் இந்த ஊர். உசுரோடு இருக்க சாமிக்கு கோயில் கட்டுங்க அலைஞ்சிட்டு இருக்கான். இதான் நம்ம ஊர் கமெண்ட்ஸு. இன்னைக்கு எல்லாம் பெருசானோடனே நிறைய பேர் வந்துடுவாங்க, பிரபலமானோன்னு பலரும் வந்துடுவாங்க. ஆரம்ப காலத்தில் அது எதிர்நீச்சல் போடுவதற்கு, ஆரம்ப காலத்தில் இந்த நாமத்தை கொண்டு செல்வதற்கு, இந்த ஆலயத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளவு அரும்பாடு பட்டிருப்பார், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அவச்சொற்கள், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பணியில் இறங்கினதுனால தான் நிற்கிது காணி மடம். என்றைக்கு நிற்கும்? இது நிற்கும், கடந்து நிற்கும். இது பெரிய பிளான், பெரிய பிளான், டிவைன் பிளான். எனவே காணி மடம் காலத்தை வென்று நிற்கும். அதான் ஃபியூச்சர் ஆஃப் காணி மடம். இது இங்கே எந்த கணக்குக்குள்ளே நிற்காது. எனவே எல்லாருக்கும் என் வேண்டுகோள், ஜெயந்தி அருகில் ஒரு நாளாக இங்கே வந்துட்டு போயிடும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பக்தர்களுக்கு இதன் வாயிலாக என் அன்பு வேண்டுகோள், எல்லா ஜெயந்தியிலையும் கலந்துக்கிடுங்க. இந்த 5 நாள் இங்கே நடக்கு சார். இன்னொரு அருமையான விஷயம் சார், 72 மணிக்கு ஒரு யோகி நாமம் 38 ஆண்டுகளாக இங்கே ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சும் இல்லை. 72 ஹவர்ஸ் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து 72 மணி நேரம் யோகி நாமம் ஒழிப்பது காணிமடம் ஜெயந்தியில் மட்டும்தான். கடந்த 38 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. அது 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 ஒரு பெரிய பெரிய விஷயம். இன்றைக்கும் நடக்குது, இன்றைக்கும் 72 ஹவர்ஸ் அது அப்படியே ஒழித்துக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இது இந்த அருளை யாருக்கு கொடுத்தாங்க? எத்தனையோ பேர் பகவான் பேரில் எத்தனையோ முயற்சி எடுத்து பாதியில் பாதியில் நின்று போயிட்டு, இன்றைக்கும் 38 ஆண்டுகள் கடந்தும் பொன் காமரா சாமிக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுத்து அலைய வச்சு ஆர்கனைஸ் பண்ண வச்சு இன்றைக்கு 72 ஹவர்ஸ் நான் அடுத்த தலைமுறையும் கொண்டு வர வச்சுட்டாரு. மேட்டுப்பாளையம் ஒவ்வொரு ஊரில் 4 கிழமை வந்திருக்காங்க. நான் இன்னும் சொல்கிறேன் அன்பர்களே, யோகிராம் சுரன்குமார் பக்தர்களே, 5 நாட்களில் ஒரு நாள் நீங்கள் இங்கே வரணும். ஒரு நாளாக காணி மடம் அண்ணே மிதிச்சிட்டு போனால் அந்த ஜெயந்தி உனக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால தான் நான் முதல் நாளே வந்துடுறேன். என்னை 1000 ஊரில் கூப்பிடுவாங்க. அதனால் முதல் நாள் காணி மடத்துக்கு தான் இங்கே வந்து இந்த மண்ணை மிதித்து இங்கிருந்து நான் ஜோதி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஓராண்டு பகவானுக்கு பணியாற்றுவதற்கான வீரியத்தை இங்கிருந்து நான் எடுத்து செல்கின்றேன். இந்த சிலை முன் நின்று வணங்குகிறேன். உங்களுடைய பணிக்கான சக்தியை எனக்கு தாருங்கள், உங்கள் பணி மென்மேலும் சிறக்கின்ற ஆசையை எனக்கு வழங்குங்கன்னு சொல்லி காணி மடம் சாமிகிட்ட வர வாங்கிட்டு போகிறேன். நான் பிறந்த வீடு குமாரகோயில், அதனால் காலையில் அங்கே போயிடுறேன், சாயங்காலம் அங்கே வந்துடுறேன். ஏன்னா நான் பிறந்த வீட்டை இன்றைக்கி மறக்கக்கூடாது பார்த்தீங்களா, நான் சாமியுடைய பிள்ளை. அதனால் காலையில் குமாரகோயில் என்னை பிறக்க வச்சது அங்கே தான், என் அம்மா மாதாஜி. அதனால் ஓம் பிரகாஷ் ஓகே போய் வணங்கிட்டு அங்கே காலையில் உட்காந்து அங்கே அண்ணன் சாப்பிட்டுட்டு அந்த அன்னபூரணி கையால் நான் சாப்பிட்டவேன். அதனால் அங்கே போய் அண்ணன் சாப்பிட்டுட்டு நேரங்க வந்துடுவேன். இது அப்பா வீடு, அது அம்மா வீடு, இது அப்பா வீடு. அம்மா வீட்டுக்கு காலையில் போயிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடுறேன். இதுதான் உண்மைங்க. இந்த இது வேணுங்க, இந்த காணி மடத்தை எல்லாரும் நெஞ்சில் வாங்க வேண்டிய எல்லாம் பாக்கியசாலிகள். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஆட்கள், இன்னும் 5 தின நிகழ்ச்சிகளுக்கு யாரெல்லாம் காணி மடத்துக்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியசாலிகள். They are blessed, beyond doubt, blessings. இங்கே வந்து நம்ம ஜோதி எடுத்துகிட்டு போவோம் சார். இது மூத்த ஆலமரம், இது அடையாறு ஆலமரம் மாதிரி. மேட்டுப்பாளையத்தில் ஆலயம் வரும், ஆனால் இதுதான் ஆதி ஜோதி. நீங்கள் அங்கே ஆலயம் திறக்கும்போது இங்கே வந்துட்டு போகணும். இங்கேருந்து ஜோதி எடுத்துகிட்டு போகணும், ஆதி ஜோதி இது. இன்றைக்கு பாருங்க, ஐயா வைகுண்டருடைய பதியிலிருந்து ஜோதி எடுத்துகிட்டு வர்றாரு. அன்னைக்கு பகவதி மன்றத்தில் ஜோதி எடுத்து வர்றாரு. எல்லாம் டிவைனாக இருக்கு பாருங்க. திஸ் இஸ் டிவினிட்டி. இந்த டிவினிட்டி காணி மடத்தில் இருக்கு பாருங்க. இங்கே 2 விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த 2 விளக்கினுடைய தீபம் எங்கேருந்து வருது? ஒன்று ஐயா, ஐயா உண்டு, ஐயா உண்டு. அதான் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ். இங்கிலீஷில் சொன்னார், அவர் தமிழில் சொன்னார், வித்தியாசம் அவ்வளோதான். ஐயா உண்டு, ஃபாதர் அலோன் எக்ஸிஸ், மொழிபெயர்த்து பாருங்க. ரெண்டும் ஒன்று தான். எவ்ரி திங் மை ஃபாதர், ஐயா தான் எல்லாம். எனவே ஐயாவுடைய பதியிலிருந்து ஒரு தீபம், அன்னை பகவதி. அவனுக்கு ஒற்றை காலில் தவம் செய்பவள், என் விவேகானந்தனை கிளப்பி விட்டவள். இந்து சமயம் இன்றைக்கு ஒரு தூரம் வந்திருக்குன்னா அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த விவேகானந்தபுரம் தான், இந்த விவேகானந்தர் பாறை தான். என்ன கன்னியாகுமரி பகவதியம்ன்றது ஒரு விஷயம். இந்த டிவைன் பியூட்டி எப்படி காணிமடத்துக்கு கிடைக்குது? இந்த டிவைன் பிளான், இந்த டிவைன் பியூட்டி. இன்றைக்கு வர 38 ஆண்டுகளாக இந்த ஜோதி இங்கே வருது. இதுதாங்க டிவைன் பிளஸ்ஸிங்ஸ். கிடைச்சிருக்கா இல்லை? இதை எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் ஒரு கணம். இது எப்படி கிடைக்குது? பொன் காமராஜ் சாமிக்கு மட்டும் இந்த தொடர்ச்சி, பொன் காமராஜ் சாமிக்கு மட்டும் இந்த ஆசி எப்படி கிடைக்குது? அவர் நாக்கில் யோகி ராம்குமார் நாமம் தான் நிற்குது. எதை சொன்னாலும் நாமம் காப்பாற்றுன்னு சொல்கிறார். அவர் யோகியின் பெயரால் வாழ்த்துகிறார், யோகியின் பெயரால் ஆசி கூறுகிறார், நடக்கும். அதான் அந்த பவர் அவர் கொடுத்துருக்கார். யோகி அவருக்கு அந்த பவர் அவர் கொடுத்துருக்கிறார். அவர் செய்யலாம், சொல்லலாம். ஏன்னா அவருடைய முதல் மகன், இந்த ஆலயத்தை எழுப்பியவர்,
உலகமே அப்படி திரும்பி பார்த்த நேரத்திலே தைரியமாக ஆலயத்தை எடுத்து அந்த நாமத்தை எடுத்து உலக தந்தை யோகிராம் சுனத்குமார் என்று 80களிலேயே அறிவித்தவர். எனவே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் டெஃபினிட். யாரும் மறுக்கவை உண்மை, நீங்க ஆர்குமெண்டே தேவையில்லை. வாழ்க்கை என் கண்முன்ன காட்டுது. 38 வருஷம் கழிச்சு பேசிட்டு இருக்கேன், 38 வருஷத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இது உண்மையா இருக்கலாம். இது உண்மை இருந்தால்தான், சத்தியம் இருந்தால்தான் நிற்கும். அதாவது டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் ஒரு எட்டர்னிட்டி இருக்கும். டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் இன்ஃபினிட்டிக்குள்ளே போகும். இந்த மூன்று அம்சமும் காணிப்படத்தில் இருக்குது. இங்கே வந்து அந்த டிவினிட்டி இங்கே இருக்குது. இது இன்ஃபினிட்டை நோக்கி நகரப்போகுது. இதில் ஃபுல்லாக இருக்குது. எனவே காணிமடம், நம்மளாம் பிளஸட் பீப்புள். காணிமடத்தினுடைய ஜெயந்தி விழாவில் பங்கு கொள்வது என்பது ஒரு பெரும் கருணை, ஒரு பெரும் பாக்கியம். இதன் மூல எல்லாரும் உருவாகி இதற்கு மூல யோகிக்கு நன்றி சொல்லுங்கள். இதை அருளிய யோகிக்கு மேல மனசார நன்றி சொல்லணும். அதில் சேவை செய்கிற ஆட்கள் அண்ணாலாம் டெய்லி யூடியூப்பில் பார்க்குறேன். அழகாக வளமுறையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வராட்டாலும் உங்களை இருக்க இடத்துலேருந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தினசரி நான் பார்க்குறேன். நான் வீட்டிலேருந்தே மாயம்மா அதை பார்த்து நானும் கலந்துக்கிடுவேன். அதில் ஏன்னா மாயம்மா எப்பேற்பட்ட கிழவி. இங்கே இருந்து சேலம் போனால் அங்கேயும் போயிட்டு வரேன். ராஜேந்திரன் யாய் பழங்கதையாய் மெல்ல போயிட்டுருக்கு. ஆனாலும் பாருங்கள், காணிமடம் நாளுக்கு நாள் ஜொலிக்குது. முந்தாடி அங்கே பேசினா இதில், இப்போ இங்கே ஒரு மாளிகை வந்தாச்சு, அந்த தவசி உணவாக வந்தாச்சு. காணிமடம் மட்டும் வளர்ந்துட்டே போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இதுதான் பிளஸ்ஸிங்ஸ். இந்த பிளஸ்ஸிங்ஸ் யோகியினுடைய பிளஸ்ஸிங்ஸ் இது இருக்குது. இதுதான் இதை எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஃபயர், இந்த ஃபயரை எடுத்துகிட்டு போகும். காணிமடத்தில் இருந்து இந்த டிவைன் ஃபயரை எடுத்துகிட்டு போகும். இது இந்த உலகை வாழ்விக்கும். எல்லா கொரோனாவையும் இது சுட்டரிக்கும். எல்லா கெட்டதையும் இது அழிக்கும். அதற்கான டிவினிட்டி இங்கே இருக்குது. இங்கே வந்து அது மருந்து இங்கே இருக்குது. மருந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு போகணும். இந்த நாமம் மருந்து, இந்த நம்பிக்கை தான் மருந்து. இந்த ஃபெய்த், ஃபெய்த் இஸ் மோர் தேன் எனி காட் ஆர் எனி ரிலீஜியன். யோகி சொல்லியிருக்கிறது ஃபெய்த் தான் முக்கியம். நம்பிக்கையே தெய்வம். தெய்வ நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை தான் தெய்வம். அதான் நம்ம யோகி. தெய்வ நம்பிக்கைன்னு மற்றவங்க சொல்லுவாங்க, சாமி நோ நம்பிக்கை தான் தெய்வம் சொன்னார். நம்பிக்கையே தெய்வம். நம்பினோர் கெடுவதில்லை. இது நான்கு முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலான் என் பாரதி சாக்தன் எழுதின பாட்டு. நாம் சாக்த வழிபாடு பண்ணுறவை. எனவே நம்பிக்கை தான் நான்கு முறை தருகின்ற தீர்ப்பு. நம்பினோர் கெடுவதில்லை. நம்புறவங்க கெட்டு போகிறதே இல்லை. பகவான் தூக்கி நிறுத்து வரவங்க சந்தேகமே இல்லை. எனவே யோகிராம் சுரத்குமார் நாமத்தின் மீதும், யோகிராம் சுரத்குமார் நாமத்தை தொடர்ந்து இந்த உலகுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த காணிமடம் பதியின் மீதும் நம்பிக்கை வைப்போம். தொடர்ந்து இங்கு வருவோம். தொடர்ந்து நாமம் சொல்லுவோம். கோடி கோடியாய் நாமம் சொல்லுங்கள். கோடி நாம ஜபத்திலும் வாருங்கள் நண்பர்களே. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. நன்றி.